அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ரூஃபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழல அடை. அது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப கேரளாவில் தான் இது ஸ்பெஷல். இப்போ நம்ம செய்கிறது வாழை இலையில் அந்த அடையை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு 3/4 கிலோ, தேங்காய் முழு தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன், 350 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஏலக்காய்பொடி, தேவையான அளவு உப்பு. இதுக்கு வெந்நீர் எடுத்துக்கோங்க மாவு பனையை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அந்த அடையில் வைக்கிற உள்ளடம் நம்ம தயாரிச்சுக்கலாம். தேங்காய் எடுத்துக்கோங்க, அதில் இந்த எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறிக்கோங்க. இப்போது நம்ம உள்ளடம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சு மூடி வச்சுருக்கோம். மாவில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த எடுத்து வச்சுருக்க 4 ஸ்பூன் சுகரையும் சேர்த்துக்கலாங்க, 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சூடான தண்ணியை ஊற்றி தான் நம்ம இதை பிணையணும். இது மாதிரி மாவை பிணைஞ்சு வச்சுக்கோங்கங்க. இப்போது மாவு உருண்டையை உருட்டி எடுத்துக்கிட்டு இந்த வாழலையில் தட்டிக்கோங்க. இப்போது இது மாதிரி தட்டிக்கோங்க. இந்த இலையில் தட்டிக்கிட்டு நம்ம வச்சுக்கிற இந்த உள்ளடத்தை அதில் வச்சுக்கலாங்க. இப்போது இந்த இலையை இப்படி மடக்கி நல்லாதாங்க இதேமாரி எல்லாத்தையும் தட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்கங்க. அதில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அடையை அதில் வச்சுக்கலாங்க. இப்போ இது மாதிரி வச்சு இதை போட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. வேகட்டும் 1/2 மணி நேரம். இப்போது வெந்திருச்சான்னு பார்ப்போங்க. இலை அடை ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம வாழலையில் செஞ்சுருக்கோம். அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது, மருத்துவ குணம் உடையது. இது கேரளா ஸ்டைலில் இலை அடை சூப்பராக இருந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மற்றும் ரூஃபி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.